அன்புள்ள நீம் டிவி வாசகர்களே, மீண்டும் போட்டித் தேர்வுகள் எழுதியிருக்கும் மாணவ செல்வங்களுக்காக இன்று நான் கூறப்போவது நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் என்று சொல்கிறோமே. ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அதனுடைய பின்புலத்தை சொல்லி என்றும் உங்கள் மனதில் மூளையில் எளிமையாக புரிந்து கொள்ள அளவில் நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன். இன்று நாம் பார்த்திருப்பது ஜனவரி மாதத்திற்குரிய கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள். உங்களுக்கு தெரியும், இது எல்லா எக்ஸாம்லேயுமே, அது டிஎன்பிசியாக இருக்கட்டும், சிவில் சர்வீசஸாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் எப்பயுமே எல்லா எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. ஜனவரி 1 பொதுவாகவே இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் நேஷ்னல் டே அப்படின்னா தேசிய அளவில் இருக்குது. அதே ஜனவரி 1 பார்த்தீங்கன்னா சில சமயம் இன்டர்நேஷ்னல் டேஸ்னு வருது, ஒவ்வொரு நாளும் 2-3 ப்ரோக்ராம்ஸும் வருது. இப்போ ஜனவரி 1 பொறுத்தவரை வேர்ல்டு பீஸ் டே, உலக அமைதி தினம். இன்னொன்று வந்து என்ன இருக்குன்னா குளோபல் ஃபேமிலி டே, உலக குடும்ப தினம். இது மிக முக்கியமானது. ஆனோ பெண்ணோ எல்லாருமே படிக்கிறாங்க, கண்டிப்பாக படிக்கணும், கண்டிப்பாக வேலைக்கு போகணும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை வருது, இருவரும் அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போகும்பொழுது அந்த குழந்தைய யார் பார்த்துக்கிறது அப்படின்னா வீட்டில் உள்ள பெரியவங்க பார்த்துக்கலாம். ஆனால் பல புரிதல் இல்லாமல் இருந்தால் 2 பேரும் தனித்தனியாக நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் வீட்டில் நிம்மதி இல்லை. ஈஸியாக பார்த்தா நிறைய கஷ்டமாக இருக்குது. என்ன இருக்குன்னா டைவர்ஸ் கேஸ் அப்படிங்கிறேன், கல்யாணம் ஆகி 6 மாதம் 1 வருடத்துக்குள்ளே. இப்போ என்ன ஒன்று, எல்லா மாவட்டத்துலேயுமே இப்போ அண்மையில் பார்த்தா கோர்ட் பில்டிங் புதுசாக திறந்துட்டு இருக்காங்க. என்ன கோர்ட் இருக்குது, ஒருங்கிணைந்த நீதிமன்றம். இப்போ புதுசாக எல்லா மாவட்டத்தில் என்ன திறந்துருக்காங்க தெரியுமா, ஒன்று போக்சோ சட்டம், இந்த குழந்தைகள் மேலுள்ள அந்த பாலியல் வன்முறை விசாரிக்கிறது. இன்னொன்று குடும்ப நீதிமன்றம். நான் கூட கேட்டேன், ஒரு குடும்ப நீதிமன்றம் தனி பில்டிங் வர அளவுக்கு அவ்வளவு இருக்கா அப்படின்னு 4 ஜட்ஜி இருக்காங்க குடும்ப நீதிமன்றம் விசாரிக்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இதில் தான் அதிக கேசஸ் இருக்குது. அப்போ மிக ரிக்வஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக குடும்பம் என்பது அந்த காலத்திலலாம் கல்யாணம் ஆகி 60 வருஷம் கழித்து சஷ்டியை பூர்த்திம்பாங்க, அதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க. இப்பொழுது அதே போல் வைக்கணும். ஏன்னா எந்த காரணம் கொண்டும் ஒரு புரிதலோடு இருந்து அந்த உலக அமைதியையும், அந்த அமைதி வீட்டில் அமைதி இருக்குன்றதால உலக அமைதியும்னு வச்சாங்க. முதல் நாள், வருஷத்தின் முதல் நாள் ஏன் குளோபல் ஃபேமிலி டே வச்சாங்கன்னா, இந்த அமைதி எங்கே ஆரம்பிக்குதுன்னா வீட்டில் ஆரம்பிக்குது. ஜனவரி 4 கண் தெரியாதவர்களுக்கு பிரெய்லி எழுத்து முறை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிருக்காருன்னா லூயிஸ் பிரெய்லி, அவருடைய பிறந்த நாள் ஜனவரி 4, அவர் தான் கண்டுபிடிச்சாரு கண் தெரியாதவர்கள் படிக்கக்கூடிய ஒரு முறையை. அது என்றைக்கு கொண்டாடுறாங்கன்னா ஜனவரி 4 பிரெய்லி டே. ஜனவரி 5 வேர்ல்ட் என்விரான்மெண்டல் டே, உலக சுற்றுச்சூழல் தினம். இப்போ எல்லாமே பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம், ஒரு பக்கம் ஃபேக்ட்ரிஸ் வேணும், ஆனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் ஏற்கனவே பாதித்தாச்சு, சுற்றுச்சூழல் பாதித்தாச்சு. ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்பு யாராவது தண்ணீர், ஒரு வீட்டுக்கு போனால் தண்ணீர் ஃப்ரீயாக தமிழர்லாம் முடிவு கொடுப்பாங்க. இன்றைக்கி தண்ணீர் வந்து விலைக்கு வாங்கும், யாருமே நினச்சி பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, எல்லாருக்கும் பியூட்டி பார்லர்லாம் தெரியும், நான் சொல்ல போகிறது ஆக்சிஜன் பார்லர். இப்போ வரப்போகுது, என்ன வரப்போகுதுன்னா எப்படி தண்ணீர் விலை கொடுத்து வாங்குகிறோமோ, சுற்றுச்சூழல் கெட்டு போனதுனால நல்ல ஆக்சிஜன் உடலுக்கு கிடைக்கல. அப்போ என்ன செய்கிறாங்க, ஃபாரின்லாம் வந்துருச்சு இந்த ஆக்சிஜன் குப்பி அப்படின்னு சொல்லி 50 ரூபா 100 ரூபாய்க்குன்னு சொல்லி விட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆக்சிஜன் அந்த பாட்டிலை வாங்கிட்டு வந்து தன்னுடைய மூக்கில் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ சுற்றுச்சூழல் ஃபேக்ட்ரி வேணும், ஆனால் சுற்றுச்சூழலை பாதிக்காமல் இயற்கையை பாதிக்காமல் வேணும். விவசாயத்தை பார்த்தா ஒரு பக்கம் விவசாயம் கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி, மகிழ்ச்சியாக இருக்குது, நெல் கிடைக்குது, கோதுமை கிடைக்குது. இன்னொரு பக்கம் வருத்தமாக இருக்குது, ஏன்னா அதில் உரங்கள் நிறைய போடுறதுனாலையும்
பூச்சி மருந்து அதிகமாக தெளிக்கிறதுனாலையும் அந்த சுற்றுச்சூழல் இருக்குது. அதான் இப்போ என்ன சொல்ற இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறாங்க. இயற்கை வேளாண்மை மண்புழு அல்லது ஆடு மாடுடைய எரு அப்படின்னு சொல்கிறாங்க. பசுந்தழைகள் வச்சு இப்போ அந்த காலத்தில் நெல் கம்மியாக விளையும் ஆனால் ருசியாக இருக்கும். இப்போ விளைச்சல் அதிகமாக இருக்குது ஆனால் சாப்பிட முடியுது. அப்போ சுற்றுச்சூழல் இப்போ பார்த்தீங்கன்னா இது மார்ச் மாதம், பொதுவாக வெயில் என்பது மே மாதம் சொல்லுவாங்க, ஏப்ரல் அல்லது மே மாதம். இப்போ எப்படி இருக்குது, ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. உன்னை மழை பெய்தால் 6 மாதத்துக்குள்ள மழை 2 நாளில் முடிச்சிருச்சு. இல்லை வெயில் அடித்தா இப்போ என்ன ஆகுது, சுற்றுச்சூழல் கெட்டு போனதுனால அடுத்த ஒரு சில வாரம் என்ன சொல்கிறாங்கன்னா 1 டிகிரியோ அல்லது 2 டிகிரியோ வெப்பநிலை ஏறும், நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஆகையினால் நமது பொங்கல் பண்டிகையே ஜனவரியில் தான் வருது, இப்படி தானே ஜனவரி மாதம். அந்த பொங்கல் பண்டிகை எதுக்கு, அந்த பஞ்சபூதங்களை நாம் கெடுக்காமல் அவருக்கு நன்றி உணர்வோடு இருப்பதற்காக. அடுத்து ஜனவரி 6 வேர்ல்ட் டே ஃபார் வார் ஆர்ஃபன்ஸ், போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனாதையானவர்களுக்கு. சில பேர் தாய் தந்தை இல்லாமல் குழந்தைகள் அனாதையாக இருக்கு, அது ஒரு பக்கம். இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலக போர் அதில் ஜெர்மனியில் பார்த்துருப்பீங்க. இது என்ன, ஏன் இந்த நாள் வந்தது அப்படின்னா, இந்த நாள் வந்து பொதுவாகவே 2ஆம் உலக போருக்கு 3ஆம் உலக போர் வரல, ஆனால் இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க, ISS அப்படின்னு ஒன்று இருக்குது, இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்ட தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போரினால் தாய் தந்தை இழக்கும் இறந்து போன பிறகு அந்த குழந்தைகளை யார் பார்ப்பது, அவர்கள் அனாதையான பிறகு அவளை யார் பார்ப்பது, அதுதான் அவள் நினைத்து அரசாங்கம் செய்யும். இன்றைக்கு ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தந்தை ஒரு ஆக்சிஜன் இறந்துட்டார், தாய் மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க, அந்த குழந்தைக்கு அது என்ன ஆகுது அப்படின்னு ஹைகோர்ட் நீதிபதி வேதனையை கேட்டிருக்காங்க. அடுத்து ஜனவரி 9, இது முக்கியமானது, ஜனவரி 9 9th January NRI டே. அது என்ன NRI டே, நான் ரெசிடென்ட் இந்தியன், இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் வேலையில் பார்க்குறாங்கல்ல, கல்ஃப்லேயோ அமெரிக்காவிலேயோ மற்ற நாட்டில் வேலை பார்க்குறது ஒரு தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, அவங்க வந்து ஓட்டு போட முடியாது. திரும்ப அவங்களுக்கு NRI-ல இருக்கவங்க அந்த ஊரில் ஓட்டு இருந்தால் மட்டும்தான் போட முடியும். அப்போ நிறைய பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, ஏன் ஜனவரி 9 NRI டே அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சீங்க, காந்தியடிகள் 1900 இந்த இது கொண்டாடுற தினம் வந்து 1950 கொண்டாடுறாங்க. உண்மை என்னன்னு கேட்டால், காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பிய நாள் ஜனவரி 1. இந்த நாள் என்ன, காந்தி எங்கே ஒரு என்ஆர்ஐ என்ன என்ன அர்த்தம், தென்னாப்பிரிக்காவில் பாரட்லா பாரட்லானது வக்கி, ஏன் அவர் இங்கே வந்தார், அதுதான் முக்கியமான காரணம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஊரில் என்ன நீ வருத்தப்படுவீங்க, ஜாதி வேறுபாடு, எங்கே போனாலும் ஜாதி கேட்குறாங்க. பேசாமல் அமெரிக்கா போயிடலாமா இல்லை வெளிநாட்டு போயிடலாமா, அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன வேறுபாடு, ரேசிசம், இன வேறுபாடு. காந்தி சுதந்திரத்துக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் இருந்தபோது அட்வொகேட். அப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணும்போது தென்னாப்பிரிக்காவில் இந்தியாவிலோ ட்ரெயினில் போகும்போது ஒரு கேரேஜில் இப்போ நம்ம இடம் தான் உட்காந்துருவோம்ல, உட்காரலாம் உட்காரக்கூடாது தான் உட்காந்துருவோம், யாரும் கேட்க முடியாது, நான் ஃபாரினர் கம்யூனிட்டி அப்படின்னு ஒண்ணி முடிவுங்களா போயான்னு. அப்போ என்ன நடந்ததுன்னா, ஒரு கேரேஜில் 100 பேர் உட்கார கேரேஜில் ஒரு வெள்ளையர் ஒயிட் உட்கார்ந்திருந்தால், இடம் காலியாக இருந்தாலும் நான் ஒயிட் வெள்ளையர் அல்லாத உட்காரக்கூடாது. என்ன நடந்ததுன்னா, தென்னாப்பிரிக்காவில் அந்த வெள்ளையர் ஒரு ஜன்னல் வரமாக உட்காந்துருக்கான், காந்தி கவனிக்கலை. அப்புறம் என்ன, ட்ரெயின் இடம் ஃப்ரீயாக இருக்குன்னு ட்ரெயின் மூவ் ஆகுது, அந்த ட்ரெயினில் கேரேஜில் போய் உட்காந்துட்டாரு, உட்காந்துட்டு தான் தெரியுது அந்த வெள்ளையின் ஜன்னலுக்கு உரமாக உட்காந்தவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு, நீ எப்படி என் கேரேஜ் பண்ணுற, இடம் நிறையா இருக்குது மனசு இல்லை, நான் ஒய் நீ நான் ஒய் அப்படி ட்ரெயினில் இறங்கு, ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. அப்போ நான் அடுத்த ட்ரெயினில் இறங்குறேன், நான் ஒரு வக்கீல் அப்படிங்கிறாரு, அவன் கேட்கல விளக்க என்ன செய்கிறான், திமிர் பிடிச்சி ஒவ்வொரு ட்ரெயின்லேருந்து காந்தி கேடுது கீழே விழுந்த காந்தி. நம்மளால் என்ன செய்வோம், ஒரு கல் எடுத்து அவன் மண்டை உடைப்போம்,
கீழே விட அதான் நீங்கள் எடுக்கணும். கீழே விட காந்தி என்ன முடிவு பண்ண தெரியுமா, மனசுக்குள் வைராக்கியம் பண்ண. எதுவுமே பேசல. நான் படித்தேன்னு சொல்கிறேன், நான் பாரத்தில் ஒரு வக்கீல் சொல்லியுமே ஒரு ட்ரெயினில் தான் கீழே விழுந்துட்டேன். வெள்ளையனே என்னை ட்ரெயினை விட்டு தானே கீழே தெரியினாய், நான் இந்தியா வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி வெள்ளையனே உன் நாட்டை விட்டு வெளியேற்றுக்கிறேன், நீ ட்ரெயினை விட்டு வெளியே அவன்ட்டு சொல்லலை. அதுதான் காந்தி. என்னை அவமானப்படுத்தியவர்களே மிகச்சிறந்த ஆசிரியர் பலம்புரி தான் சொல்கிறார். உங்களை யாராவது அவமானப்படுத்தா நீ எதுவும் சொல்லக்கூடாது. ஜெயித்த பிறகு அவனுக்கு முதல் முட்டாய் தரும். அப்போ காந்தி என்ன பண்ணுறாருன்னா என்னைக்கு திரும்புகிறாருன்னா ஒரு உறுதி எடுத்துட்டு படிக்காதவங்கள இந்த வெள்ளையர் எவ்வளோ குணப்படுத்துவான், லாயர் என்னையை கேட்ட தெரியிருக்கானே அப்படி சொல்லி இந்தியா சுதந்திரத்துக்காக இந்தியா சொல்லடைய மாதிரி வெளிநாட்டுக்கு போக மாட்டேன், சுதந்திரத்துக்காக போனால் போக மாட்டேன், வேலை பர்பஸுக்காக போக மாட்டேன், வேலைக்காப்பு முடிவு எடுத்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த நாள் ஜனவரி 9. அப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்திய கவர்மெண்ட் என்ன செய்யுது, என்ஆர்ஐடின்னு கொண்டார். இன்றைக்கி இந்தியாவில் இவ்வளோ பிரச்சனையிலையுமே அந்நிய செலாவின்னு சொல்கிறீங்களா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு டாலர் இந்த அளவுக்கு இருக்குன்னா காரணம் யார் தெரியுமா, இந்தியாவில் பிறந்து கல்ஃபில் வேலை பார்க்குறாங்கள, இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கள, அவங்க அனுப்புகிற பணம் தான் நமக்கு என்ன இருக்குது, அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்னும் ஸ்ட்ராங்காக ஒத்துக்கணும். அப்போ என்ஆர்ஐக்கு என்ன செய்யணும், அவனுக்கு என்ன பிரச்சனை, அவன் நாட்டில் ஒன்று நடந்தால் இப்போ என்ன கொரோனா வைரஸ்னு நம்ம சொல்லுவோம், சைனாவில் நிறைய பேர் பாண்டிட்டாங்க இந்தியாவில் பிறந்தவர்கள், அவள் எப்படி ஃப்ளைட் மூலம் கொண்டு வரும், அதுக்காக தீர்வு பண்ணக்கூடிய நாள் அந்த நாள் முக்கியமான நாள் ஜனவரி 9. ஓகே, ஜனவரி 10 வேர்ல்டு லாஃப்டர் டே, உலக சிரிப்பு தினம் மிக முக்கியம். எல்லாருக்குமே இந்த சிரிப்புன்னு ஒன்று இருக்கணும். சில பேர் வந்து நீங்கள் டிவியே பார்க்க வேணாம்னு சொல்கிறோம், டிவி பார்க்கணும் தப்பு கிடையாது, மேக்ஸிமம் சீரியலை பார்க்குற அவாய்ட் பண்ணணும். ஏற்கனவே டென்ஷன் இருக்குது, அங்கே டென்ஷனாக பார்க்கலாம், என்ன பார்க்கலாம் தெரியுமா, ஃபஸ்ட்டு நீ படிக்கணும். நீங்கள் ஸ்கூலோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ எதுக்காக வந்திருக்கோமோ முதல்ல படிங்க, படித்து முடிச்சாச்சா உங்கள் பெற்றோருக்கே தெரியும், ஒரு ஹாஃப் அன் அவர் உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு நீ பண்ணலாம். என்ன பண்ணலாம், இப்போ சூப்பர் சிங்கர் இருக்கிறாங்க, ஆதித்யான் ஒரு டிவி இருக்குது, வடிவேடு ஜோக்கர் கவர்மெண்ட் வாயை விட்டு சிரிக்கும். டிவியை பார்த்தால் என்ன செய்யணும், வாயை விட்டு சிரிக்கணும். அதான் என்னது, உலக சிரிப்பு தினம் அப்படி வச்சுருக்காங்க. ஜனவரி 12 முக்கியமான தினம், வேர்ல்டு யூத் டே, உங்களுக்கு எதுக்கு ஞாபகம் வருதா, வேர்ல்டு யூத் டே அப்படின்னு யாரு, சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் இது ஜனவரி 12. பொதுவாக காலேஜ் ஸ்டூடெண்ட் யங்ஸ்டர்ஸாக இருந்தால் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறது பல பேர் சொல்ல மாட்டாங்க. அதனி என்னிடம் 100 இளைஞர்களை கொடுங்க, இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன் சொன்னது யாரு, விவேகானந்தர். அது பிறகு நம்ம அப்துல் கலாம் ஐயா. அப்போ உங்களுக்கு தெரியும், அவர் இளம் வயதிலேயே அமெரிக்கா போய் ஃபேமஸ் ஆனார். விவேகானந்தர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா, எப்படி ஃபேமஸ் ஆனார்னா, ஒரு சின்ன பையன் மாதிரி தான் இருந்தார், காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி. சிக்காகோ நகரில் ஒரு விவாதம் நடக்குது, உலகத்தில் அனைத்து மதங்களின் சார்பாக பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க, 1000 பேர் உட்காந்துருக்காங்க, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மதம் உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க, தப்பு இல்லை. சுவாமி விவேகானந்தர் பார்த்துட்டு என்ன பேச போகிறாரு, ரொம்ப சின்ன பையனாக வந்திருக்காரு, துறவி உடை கட்டியிருக்கேன், காவி உடை கட்டியிருக்கேன், அவர் எழுதுகிறார். மற்றவங்களாம் எடுத்தோடனே என் கடவுள் தான் பெருசு, என் மதம் தான் பெருசு. அவர் எடுத்தோடனே முன்னே ஒன்று ஆரம்பித்தாரு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் என்ன, எனக்கு அனைத்து சகோதர சகோதரினார் அவ்வளோ பேர் கேட்குறாங்க. உலகத்தை திரும்பி வரும்பொழுது அவர் ஃபேமஸ் ஆகிட்டார், யார், விவேகானந்தர். யாருமே நம்பலை, இவர் இப்படி பேசுவார், என்ன நடந்து தெரியுமா, ராமநாதபுரம் அப்போ கப்பலில் ஃப்ளைட்டில் வரமாட்டாங்க துறவிகள், கப்பலில் வரும்பொழுது சேது மகாராஜாங்கிறவர் ராமநாதபுரம் கடலுக்கு வந்து ராமேஸ்வரம் வந்த உடனே அவர் இது சிறப்பாக பேசணும்னு சொல்லி கப்பலேருந்து கீழே படியில் கால வைக்கணும், அதுக்கு பதில் அந்த அரசை கீழே புனிஞ்சு என் கையில் கால வைக்கிறது. இப்போ சுவாமி விவேகானந்தருடைய இது யூத். ஒரு விஷயம் தெரியணும், நானும் டீச்சர் தான், நான் அடிக்கடி சொல்வேன், நாங்கள் எப்படி டீச்சர் போய் கிளாஸில் போய் நான் சொன்னதை கேளு சொன்னதை கேளு அப்படின்னு அனுபவத்தை சொல்கிறது உண்மை தான், ஆனால் ஒரு நாளாகுது அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறத நான் கேட்குறேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மனசில் என்ன இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, ஸ்கூலை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நீங்கள் என்ன படிக்கணும் விரும்புகிறீங்க, கல்லூரியாக இருந்தாலும் அப்படி தான், ஒரு நாளாகுது நான் முடிவு பண்ணுறது அப்புறம் அப்பனுக்கு புத்தி சொன்ன சுப்பையாங்கிறான். அது கடவுளுக்கே சுவாமிமலையில் முருகன் சிவபெருமானுக்கு என்ன செய்கிறாரு, அப்பாவுக்கு புத்தி சொல்கிறார், கடவுள் கட்டுக்கிறாரு, நம்ம வீட்டில் அப்பா யாரும் கேட்க மாட்டேங்கிறார்.
அப்போ சுவாமி விவேகானந்தர்கிட்ட நம்ம கண்டுபிடிக்க செய்ய வேண்டியது இளைஞர்களை மதிங்க. இருக்கலாம், ஏன் அனுபவத்தினீங்கலாம் நினைக்கிறீங்க, என் அனுபவத்தை பயன்படுத்திக்க. ராத்திரி ஆனால் சாப்பிட்றது, இப்போ என்ன சாப்பிட்றீங்க, ஆளுக்கு ஃபோனை வச்சுக்கிட்டு அம்மாக்காரங்க டிவி பார்க்குறாங்க, அப்பாக்கார இடத்துல இருக்கு, அது சாப்பாடு இல்லை. நைட் டின்னருங்கிறது வீட்டில் எல்லா குழந்தைகள் பெற்றோர் அம்மா அப்பா அம்மானு உட்காந்து பேசணும், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். டிவியெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பேசணும், என்ன என்ன படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறியா, நீ அடுத்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிற, உன் மனசில் என்ன இருக்கு, நான் என்ன நினைக்கிறேன். இந்த பேசுவது என்பது முக்கியம். இளைஞர்களை நம்புங்க, கண்டிப்பாக அவர்கள் உலகத்தை மாற்றி காட்டுவார்கள். ஜனவரி 15th ஆர்மி டே, முப்படைகள் சொல்கிறோம்ல, தலைப்படை ஒன்று தெரிஞ்சுங்க. பல பேர் படிச்சுட்டு வேலையில் வேலைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். 2003 பிறகு மத்திய மாநில அரசுக்கு வேலை கிடைத்தாலும் ஒரு சம்பளம் மட்டும், பென்ஷன் இல்லை. ஆனால் இப்போ நான் ஒரு துறை சொல்ல போகிறேன், இந்த துறையில் என்ன இருக்குது, இப்போ நாளைக்கு சேர்ந்தால் கூட அதிக சம்பளம் உண்டு, பென்ஷனும் உண்டு. அது ஒரு துறை தான் முப்படை, அது ஆர்மி. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இதில் நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா 10 பணியாற்றினாலே போதும், எக்ஸர்டைஸ்மெண்ட் சொல்லிடுவாங்க, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடலாம். அவங்க என்ன உண்டு, பென்ஷன் உண்டு. நான் எதுக்கு ஆர்மினு, தரைப்படை யாருடைய பேர்னா கரியப்பா அப்படின்னு மேஜர், முதல் மேஜர் ஜெனரல் இந்தியாவில். அந்த நாள் அவர் பதவியேற்ற நாள் வந்து ஜனவரி 15, ஆர்மி டே. ஜனவரி 24 நேஷனல் கேர்ள்ஸ் சைல்டு டே, உமன் டே, அது வேற, மார்ச் மாதம் உமன்ஸ் டேங்கிறது அது வேற. பெண் குழந்தைகளுடைய தேசிய அளவில் பெண் குழந்தைகளை நினைக்கிறது முன்னைக்கு இப்போ பரவாயில்ல, இருந்தாலும் உசிலம்பட்டி மாதிரி சில ஊர் இருக்கு, அப்படி தானே, 2வது குழந்தை 3வது குழந்தை பெண் குழந்தை பிறந்துட்டால் கருத்தம்மா படத்தில் வர மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, அதை அவாய்ட் பண்ணணும், பெண்களை மதிக்கணும். இது எப்போ கிடைச்சுன்னா 1966 இதை கொண்டாடுறாங்க, 1966. இது எப்போ வருது அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் யார், அவர் லேட் பிரைம் மினிஸ்டர் மிஸ் இந்திரா காந்தி. அவங்க எப்போ பதவியேற்கிறாங்கன்னா 1966. எங்கே இந்திரா காந்தி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க, அவங்க ஒரு உமன், அப்படி தானே. அப்போ உமன் எம்பவர்மெண்ட்டுங்கிற, ஒரு பெண் நினைத்தால் என்ன செய்யலாம், எந்த அளவுக்கு பிரச்சனை சமாளிக்கலாம், அதை நினைவாகத்தான் ஜனவரி 24 நேஷனல் கேர்ள்ஸ் சைல்டு டே. அடுத்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன், அது அப்படி தான், அனைவரும் கல்வின்னு சொல்கிறோம்ல, கல்வி. டிகிரி படித்தா உடனே வேலை கிடைச்சிருமா, டிகிரி படித்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. டிகிரி படித்தா என்றைக்காவது வேலை கிடைக்கும், டிகிரி படிக்கலன்னா அனுசர முடியாது, உடனே வேலை கிடைக்கும்னு. இப்போ படிப்புங்கிறது ஒரு கல்வி, அது மட்டும்தான் மாறாது. கல்விங்கிறது அது பயன் நிறையா இருக்குது, அதில் ஒரு பயன் வேறு வேலை செய்யக்கூடாதுன்னா எனக்கு ரொம்ப வருத்தம், கிடைக்கணும்னு சொல்லியிருக்கேன். தூத்துக்குடியில் வருத்தம், தூத்துக்குடியில் இத்தனை கல்லூரி இருக்குது, ஒரு ஸ்கூலில் போய், கேர்ள்ஸ் ஸ்கூலில் போய், 40 படிக்கிற இடத்துல போய், இங்கே உள்ள அம்மாமார்கள் எத்தனை அம்மாமார்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, படிக்கிற குழந்தைகள் 12th படிக்கிறாங்க, எத்தனை அம்மாக்கள், என்ன வயசு இருக்கும், 40-45 தான் இருக்கும், இந்த காலேஜில் தெரிஞ்சாச்சு 50 ஆச்சு, தூக்கி டவுனில். இங்கே படிக்கிற பெண்கள், ப்ளஸ் டூ படிக்கிற பெண்களில் எத்தனை அம்மாமார்கள் டிகிரி முடிச்சிருக்காங்கன்னா 40 பேரில் 4 பேர் கேட்டுருக்காங்க, எவ்வளோ வருத்தம் பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து காலேஜ் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு டவுனில் காலேஜ் இருக்கும்போது இப்போ எவ்வளோ காரணம், உங்களுக்கு பெற்றோருக்கு குழந்தைகள் மேல் நம்பிக்கை இல்லை, குழந்தைக்கு பெற்றோர் மேல் நம்பிக்கை இவ்வளோ காலேஜ் இல்லைன்னா பரவாயில்ல, ஏன் நம்ம என்ன பண்ணுறது, நீங்களே கற்பனை பண்ணிக்கணும், மிக மிக பெரிய தவறு. நேஷ்னல் எஜுகேஷன் என்ன நடந்தால் அனைவரும் படிக்கணும், ஆணும் படிக்கணும் பெண்ணும் படிக்கணும். உங்கள் நோக்கம் புத்தகத்தை திறந்தால் மற்ற சிந்தனைகள் ஓடாமல் நாம் எதுக்காக வந்திருக்கோம், படிப்பு மட்டும்தான், படிப்பு மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு, அது பெண்களை பொறுத்த வரைக்கும் படித்தா நல்ல வேலைக்கு போனால் தான் அவங்க பெற்றோரை அவங்க பார்க்கணும். கடந்துட்டு போய் எங்கள் அம்மா உடம்பு தெரியல, எனக்கு மருந்து காசு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியும், நீங்கள் சம்பாதிச்சா என்ன பண்ணலாம், பெண் இருக்கிற எல்லாருக்கும் கல்வி முக்கியம். அதுக்கு சொல்கிறாங்க அந்த காலத்துக்கு தெரியும், ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு குடும்பத்துமே ஒரு குடும்பத்துக்கே கல்வி கொடுத்தாங்க. ஜனவரி 25 நேஷனல் ஓட்டர்ஸ் டே,
பதினெட்டு வயது முடிந்தவர்கள் என்ன செய்யணும், கல்லூரி படிக்கிற அவ்வளோ பேருக்கு அந்த எலிஜிபிலிட்டி வந்துடும். இப்போ தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிருக்கு, ரூரலில் முடிஞ்சிருக்கு, அடுத்து மாநகராட்சி அப்படிங்கிற மாநகராட்சியில் இருக்குது, அடுத்த ஒரு வருஷத்தில் சட்டசபை தேர்தல் இருக்குது. நீ யாருக்கானாலும் ஓட்டு போடுங்க, இல்லை யாரும் தெரியல அப்படின்னா நோட்டாரும் ஒன்று இருக்குது அப்படிதானே. நீ என்ன செய்யணும், கண்டிப்பாக போய் உங்கள் வாக்க பறிப்பணும். இப்போ எந்த கட்சி வேணாலும் போடுங்க இல்லையா, ஒன்றும் பிடிக்கலன்னா ஒரு இது இருக்குல்ல, ஆப்ஷன் இருக்குல்ல, நோட்டாவில் போடும். ஆனால் போகாமல் இருக்க போடும். சில பேர் என்ன செய்யறீங்க, ஓட்டு ஓட்டு போடுற அன்னைக்கு கவர்மெண்ட் லீவ் கொடுத்துட்றாங்க, லீவ் கொடுத்து வீட்டில் உட்காந்துருக்குறது. நம்முடைய கடமையே என்ன செய்யணும், 1000 பிரச்சனை இந்தியாவில் 70 மேலே ஆச்சு, 1947 சுதந்திரம் அடைஞ்சு. இந்த 70 நீங்கள் நிறைய கோபம் உங்களுக்கு இருக்கு. இப்போ எல்லாமே நடந்துச்சா, அமெரிக்கா மாதிரி முன்னேறிடுச்சா, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லையா, முன்னேறின்னு சொல்லக்கூடாது. போயிருந்தோம் ஒரு லெவலுக்கு, என்ன இருக்குது முன்னேறு, ஆனால் போதுமான முன்னேற்றம் இல்லை. அந்த போதுமான முன்னேற்றம் வேணும்னா டெமோக்ராட்டிக், ஏன் இங்கே புரட்சி வரல, பாகிஸ்தானும் புரட்சி வருது. உலகத்திலேயே சீனா பெரிய நாடு, என்ன வந்து தெரியுமா, சீனாவில் ஓட்டு போடுற உரிமையே இல்லை. அதுக்கடுத்து உலக பெரிய மக்கள் தொகையாக இந்தியா, உண்மையிலுமே நம்ம தான் பெரிய. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு 5 ஒரு முறை எலெக்ஷன் நடக்குது, யாரோ ஒருத்தர் வர்றாரு. அந்த எலெக்ஷன் நடத்தானா இருந்தோம், ஜெயிக்கலாம் தோக்கலாம், அது ரெடியாக இருக்காங்கல்ல. ஏன் இங்கே புரட்சி வரணும்னா, மக்கள் கோவம் அந்த ஓட்டெடுப்பு முடிஞ்சிருக்கு, அதனால எதிர்பார்த்து வந்துதான் வரலாம், வரலையாங்கிறது அடுத்த பிரச்சனை. அப்போ இந்த ஓட்டுங்கிறது உங்கள் உரிமை, தயவுசெய்து அது பணம் வாங்கிடாதீங்க. இன்னொரு தெரிஞ்சுங்க, ஆணோ பெண்ணோ நீ படிக்கும்போது உங்கள் அப்பா என்ன சொல்லுவார், காலேஜ் படிக்கும்போது நான் சொல்கிறார் போட்டிக்கு ஓட்டுக்கு போடும்போது உங்கள் அப்பா சொல்லி அனுப்புவார், இந்த கட்சிக்கு ஓட்டு போடு, அப்போ உங்கள் காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டும். ஆனால் நல்ல விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக நீங்கள் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கிற முதல் இடம் அது ஓட்டு போடுற இடம் தான். ஏன்னா உங்கள் அப்பா அம்மா கூட நிற்க முடியாது, என்ன வேணாலும் சொல்லி அனுப்பலாம், அந்த பூத்து வரைக்கும் வரலாம், ஆனால் ஓட்டு போடுற நீ யாரை ப்ரெஸ் பண்ணுறாங்கிறது நீ சீக்கிரஸ். அப்போ நீ தான் என்ன பண்ண முடியும், உங்கள் அப்பாட போய் ஆமான்னு தலையாட்டிட்டு நீ யார் வேணாலும் என்ன செய்யலாம், ஓட்டு போடலாம். கண்டிப்பாக என்ன செய்யணும், அந்த ஓட்டு போடுற உரிமை வேணும். அதுக்குள்ள மிஷின்லாம் வந்திருக்கு, அப்படி ஓட்டு போடுறதுக்கு இப்போ எலக்ட்ரானிக் மிஷின் அப்படின்லாம் வந்திருக்கு. அடுத்து ஜனவரி 26 ரொம்ப முக்கியம், இந்தியன் ரிபப்ளிக் டே, குடியரசு தினம், சுதந்திர தினம். இப்போ ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 4 ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். சுதந்திர தினம்ங்கிறது யார் கொடியேற்றுறா, பிரைம் மினிஸ்டர் கொடியேற்றுவார் டெல்லியில், தமிழ்நாட்டில் அந்தந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் சீஃப் மினிஸ்டர் ஏற்றுவார். சுதந்திர இண்டிபெண்டன்ஸ் டே ரெட் ஃபோர்ட்டில் கொடியேற்றுறது பிரைம் மினிஸ்டர், அந்தந்த மாநிலத்தில் கொடியேற்றுபவர் சீஃப் மினிஸ்டர். ரிபப்ளிக் டேயில் ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை டெல்லியில் கொடியேற்றுபவர் யார், ஜனாதிபதி, குடியரசு தலைவர். அந்தந்த மாநிலத்தில் கொடியேற்றுபவர் கவர்னர். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஏன் ஜனவரி 26 தெரியுமா, முதல் 1950 ஜனவரி 26 அம்பேத்கர் தலைமை ஏற்றப்பட்ட சட்டம் இருக்குல்ல, அரசியல் சட்டம், பார்லிமெண்ட் கூடி அந்த அரசியல் சட்டத்தை விவாதித்து அதை ஏற்றுக்கொண்ட நாள் ஜனவரி 26. அரசியல் அம்பேத்கர் எழுதினது சட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் என்னது, ஜனவரி 26, அப்புறம் சட்டமாகும். ஆகையினால் ரிபப்ளிக் டே என்பது ஒரு மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்து ஜனவரி 27 போரினால் பேரழிவு ஏற்பட்டவர்களுக்கு நினைவு நாள். எங்க இப்போதான் முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா வியட்நாம் போர் அப்படின்னு அந்த நடந்தது. 2nd World War அமெரிக்கா வெர்சஸ் ஜப்பான் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிரோஷிமா நாகசாகியில் கூட போட்டாங்க தெரியும். இன்னொன்று முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஹிட்லருக்கு கேள்விப்பட்டிருக்கு ஜெர்மனி, யூதர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, இஸ்ரேல் நாடு இப்போ இருக்கு, அந்த காலத்தில் இல்லை. 2nd World War என்ன கிடையாது, இஸ்ரேல் கிடையாது, பட் யூதர்கள் கொஞ்சம் அறிவார். ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச ஐன்ஸ்டீன் பிசிக்ஸ் நோபல் பிரைஸ் வாங்கினவர் ஒரு யூதர், பிறந்தது ஜெர்மனி. ஆனால் என்ன நடந்து போச்சுன்னா, இந்த நாள் ஜனவரி 27 என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக ஜெர்மனியில் ஹிட்லர் 100,000 பேரை உடல் ஊனமுற்றவங்க, மெயினாக யூதர்கள். இந்த யூதர் தான் நமக்கு முதல் எதிரில் ஏதோ ஒரு காரணத்தால் நினைத்து அவர்களை ஓட ஓட விரட்டி 100,000 பேர் கொன்ற நாள் ஜனவரி 26. இனப்படுகொலை,
அவர் நிறைய பேர் தப்பிச்சு போனாங்க. அமெரிக்கா நிறைய பேர் கூப்பிட்டாங்க. யாரை கூப்பிட்டாங்க? ஆக்சுவல் மாதிரி பெரிய சயின்டிஸ்ட்டு ஜெர்மனியில் தப்பித்து அமெரிக்கா போய் தான் அங்கே தான் நோபல் பிரைஸ் வாங்க. ஆனால் போக முடியாமல் இருந்தாங்கல்ல, அதில் பல பேர் ஜெர்மனி என்ன பண்ணாலும் வியூ தெரில. ஒரு ரூம் இருக்குது, ஒரு 10 பேர் தங்கக்கூடிய இடத்துல 1000 பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு. 1000 பேர் ஒன்றாக அழைத்து விஷவாயு கொடுத்து செலுத்தி 1000 பேர் பலரை கொன்ற நாள் ஜனவரி 26. அவர்களை நாம் நினைவு கூற வேண்டிய நாள் இது. ஓகே, ஜனவரி 28 லாலா லஜபதி ராய் அப்படின்னு ஒருவர் பிறந்த நாள். முக்கியமாக பஞ்சாப் நேஷனல் பேங்க் பேங்க் இருக்குது, அதை நிறுவியவர் அந்த லாலா லஜபதி தான். நம்ம ஊர் எல்லா ஊர்லேயும் இருக்குது பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஜனவரி 30 மிக முக்கியமானது. தியாகிகள் தினம், தியாகிகள் தினம்னா காந்தியடிகள் இறந்த தினமும் ஜனவரி 30. கோர்ஸை சுட்டு கொண்டால காந்தியே ஒரு தியாகி. இன்னொரு என்ன வருதுன்னா, வேர்ல்டு லெப்ரசி எராடிகேஷன் டே, உலக தொழுநோய் எதிர்ப்பு நாள், அது ஒழிப்பு நாள். ஜனவரி 30 என்னது, உலக அளவில் தொழுநோயை ஒழிப்பதற்காக உள்ள நாள். 2 நாள் வருது ஒரே நாள். காந்தி இறந்த நாள், அதுக்கு பேர் தியாகிகள் தினம். இன்னொன்று வந்து என்ன இருக்கு, உலக தொழுநோய் ஒழிப்பு தினம். இப்போ உண்மையை சொல்ல போனால் தொழுநோய்ங்கிறது இப்போ ஜாஸ்தி இல்லை. நிறைய லெப்ரசி ஹாஸ்பிட்டல் தூத்துக்குடியில் கூட எனக்கு கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையிலுமே அந்த சிஸ்டர்ஸ் அரிச்சகோதரிகளை நம்ம வணங்கணும். ஏன்னா ஒரு சொந்தக்காரங்களை ஒரு கணவனுக்கு லெப்ரசி வந்துட்டால் கை முழுக்க சீடாக கொண்டாந்து அங்கே விட்டுறாங்க, மனைவி கூட தொடமாட்டான் கை. சொந்தக்கார சொல்கிறான், ஆனால் அந்த சிஸ்டர் எங்கே பிறந்த அது சிஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, அதை அவங்களுக்கு கை கொடுக்குறாங்க. சொல்லி பிடிச்சிருக்கலாமா, அவங்க என்ன செய்கிறாங்க, கை கொடுக்குறாங்க, சீடை தொடச்சி விட்றாங்க. தொழுநோய் தொற்று நோய் அல்ல, தொழுநோய் என்ன நோய் இல்லை, தொற்று நோய் அல்ல. ஆனால் இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சதுனா கிடையாது, அதிகமாக அந்த காலத்தில் இருந்தது போல் மருத்துவம் இல்லை நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டதுனால் இப்பொழுது என்ன ஜாஸ்தி கிடையாதுன்னா, தொழுநோய் என்பது ஜாஸ்தி கிடையாது. நேயர்களே, இப்போ ஜனவரி 1 30 சில நாட்கள் வந்திருக்காரு, ஆனால் தினந்தோறும் புதுசு புதுசு அப்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நாங்கள் சொன்னது தான் இவ்வளோ தான் தினம் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் கூகுளில் போய் எல்லா நாளையும் அடித்து பார்த்தோம்னா என்ன இருக்கும், ஒவ்வொரு நாளும் இருக்கும் இனி கேள்விகள் எப்படி இனிமேல் போட்டித்தரில் கேட்பாங்கன்னா, எல்லாருக்கும் தெரிந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு தினமும் எதனால் வந்தது, அதனுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் படிக்கணும். மீண்டும் ஒரு ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் அதுவரை மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.